வெல்கம் டு சிட்டு சமையல். என் சேனல் ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. हेलो फ्रेंड्स, वेलकम टू चिट्टू समयल वित् निकिता. इनकी नाम से एलुरुंडा इत वो रोम ईसिया से उड़ रोम नल सापना सली काचल इलामेंका ना वो एल वो ना तेल अलासी वाय वे वज व நாம ஒரு பேன்ல போட்டுறலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அளவான फ्लेம்ல வச்சு வறுத்துக்கலாங்க. நம்ம வறுக்கும் போது அது வெடிக்கிற சத்தம் வரும். அது வந்ததுனா நம்ம வறுக்கறதை ஸ்டாப் பண்ணிரலாம். எள்ளு அடிக்கடி நாம சாப்பிட்டு வந்தா உடம்புல நல்ல எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். நம்ம எலும்புகள்லாம் நல்ல வலுவா இருக்கும். முடி உதிர்வது கூட இது தடுக்குங்க. இப்போ நல்லா நம்ம வறுத்தாச்சு. இது ஆறனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸில இத சேர்த்துக்கலாம். நம்ம ডেইলি 3 ஸ்பூன் எள்ள எடுத்துட்டோம்னா 3.5 ல இருந்து 4 ஃபைபர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இனிப்புக்கு வந்து நான் வெல்லம் சேர்த்துக்கறேன். வெல்லம் வந்து ஒரு அளவா போட்டுக்கோங்க. மிக்ஸில ரெண்டு சொட்டு விட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு பத்தலினா கூட திருப்பி சேர்த்துக்கலாம். மிக்ஸில ரெண்டு பல்ஸ் விடுணுங்க. அப்படியே ஃபுல்லா அரைக்க கூடாது. ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இனிப்பு பத்தலினா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சாச்சு. அரைச்சத ஒரு பேன்ல போட்டேன். இதுலயே நல்ல எண்ணெய் பசண்டை இருக்குங்க. எள்ளு வெல்லம் ரெண்டுமே சேத்தறம் காட்டி குழந்தைகளுக்கு நம்ம ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸா கொடுக்கறாங்க. இது வந்து டபுள் பெனிஃபிட் இருக்குது. பெஸ்ட் எனர்ஜி கிவிங் ஸ்நாக்ஸ் வந்து எள்ளு உருண்டைங்க. எள்ள வந்து நல்லா நம்ம உருண்டை புடிச்சுக்கலாம். அதுலயே அந்த எண்ணெய் தன்மை இருக்குங்க. நம்ம எதுவுமே போட வேண்டியது இல்ல. அப்படியே அழுத்தி புடிச்சோம்னா போதும். ஒவ்வொன்றா இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற சிகப்பு அணுக்கள் உற்பத்திக்கு எள்ளு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நான் பிடிக்கிறேன். நல்லா அழுத்தி பிடிக்கணும். இதில் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே டெய்லி ரெண்டு எள்ளு உருண்டை சாப்பிட்லாங்க. இது வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். எள்ளு பொடி செஞ்சு சாப்பிடலாம், எள்ளு உருண்டை சாப்பிடலாம். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள். சுலபமாக நம்ம எள்ளு உருண்டை பிடிச்சாச்சு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஹெல்தியான ரொம்ப பிடிச்ச பீனட் பால் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 டம்ளர் நிலக்கடலை எடுத்திருக்கேங்க. இது ஆல்ரெடி வறுத்த கடலை தான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலான்னு வறுக்கிறேன். நீங்கள் பச்சை கடலையாக இருந்தால் கூட வாங்கி நல்லா வறுத்துக்கலாம். கடலை வந்து நல்லா வறுத்துடணுங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா கையில் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடலையெல்லாம் இந்த மாதிரி தோல் உரித்து நம்ம எடுத்தாச்சு. ஒன்று அங்கங்கே ஒவ்வொன்றும் இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒரு மிக்சியில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். எல்லா கடலையும் நான் மிக்சி ஜாரில் போட்டுறேன். கடலையெல்லாம் போட்டாச்சு. நாம் இதுக்கு இனிப்பு தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க. மிக்சியில் ரெண்டு பல்ஸ் விட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு இனிப்பு பத்தலினா கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு பல்ஸ் விட்டு விட்டு நம்ம மிக்சியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி போடணும். இப்போ நம்ம அரைச்செடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் நல்லா கொரகொரன்னு அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து போட்டுடலாம். இது எல்லாத்தையும் இதில் போட்டாச்சுங்க. இப்போது மிக்சியில் அரைச்சது நம்ம பாத்திரத்தில் கொட்டியாச்சு. நாம் இப்போது இதை எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுலேயே நல்ல பசண்டை இருக்குங்க.
இப்போ பாருங்கள் சூப்பராக உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். இந்த உருண்டை செய்கிறது வந்து ரொம்ப நேரம் ஆகாதுங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் உருண்டை பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான பீனட் உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு நாலு பொருள் இருந்தால் போதுங்க, இந்த உருண்டை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து நிலக்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு, வெள்ளம் இதை நாளை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் நிலக்கடலையை ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேங்க. அது ஒரு அரைக்கப் எடுத்துக்கிறேன். கருப்பு எள்ளு அதுவும் ஒரு அரைக்கப் எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை அது வந்து அரை கப்புக்கு கொஞ்சமாக கம்மியாக எடுத்துக்கலாம். ஏன்னா நிலக்கடலையும் எள்ளும் எண்ணெய் தன்மை உடையதுங்க, பொட்டுக்கடலை வந்து ட்ரை ஆகும். அதனால் பொட்டுக்கடலையை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இது மூணையும் நான் நல்லா வறுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதை தனித்தனியாக வறுத்து கூட போட்டுக்கலாம். இது மூணையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. நான் இதை மிக்சியில் போட்டுக்கிறேன் ஆறுனதுக்கப்புறமா. இதுக்கு தேவையான அளவு கரும் சக்கரை போட்டுக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போடுங்க. அப்புறம் ரெண்டு பல்ஸ் விட்டுட்டு இனிப்பு கம்மியாக இருந்தால் திருப்பி கூட சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு தேவையான கரும் சக்கரையை எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டுங்க. ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரே ஸ்ட்ரெச்சாக மிக்சியை போட்டுறக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பல்ஸ் விட்டு தான் அரைக்கணும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. மூணும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கையால் இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்கிறக்க ஆரம்பிக்கலாம். நல்லா அழுத்தி பிடிங்க. இதுக்கு வேறு எதுவுமே சேர்த்து தேவையில்லைங்க. இதுலேயே வந்து நம்ம சூப்பராக உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா அழுத்தி பிடிச்சாலே போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு உருண்டை. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். நம்ம சூப்பரான உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்தி கூட. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிட்டு சமையல் வித் நிகிதாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.